வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே. நாம சில விஷயங்கள் புதிதாக செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லி இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க முறையா செஞ்சுட்டு வருவீங்கன்னு நம்புறோம். குறிப்பாக அந்த புத்தகம் படித்தல், பாடல் மனனம் செய்தல், பயிற்சிகளை சரியாக முறையாக செய்தல். இந்த வகுப்பை தொடர்ந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுறது, குறிப்பாக தற்சோதனை படிவத்தை பூர்த்தி செய்வது என்பதெல்லாம் இது ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வந்து நல்லா பழக்கப்படுத்திக்கோங்க. தற்சோதனை படிவம் உங்களுக்கு ஒரு சில நாள் அந்த குரூப்பில் சென்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை என்ன லிங்க் வருதோ அதே லிங்க் தான் எவ்ரிடே. அதனால் அந்த லிங்கை நீங்கள் எடுத்து ஏதோ ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் அந்த லிங்கை டச் பண்ணி ஸ்டார் மெசேஜ் கொடுத்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தெரியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போவுமே அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் மேலே ரைட் சைடு கார்னரில் ஒரு மூணு பட்டன் மாதிரி இருக்கும், புள்ளி மாதிரி, அதை தொட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டு மெசேஜஸ்ன்னு இருக்கும். அதில் எப்போ போனாலும் நீங்கள் அந்த மெசேஜை எடுத்துக்கலாம். கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 10-15 நாள் அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நீங்கள் பழகிறதுக்கு ஒரு சிலருக்கு டைம் தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஃப்ளோ செட் ஆகிறது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். நம்ம ஒரு ஒரு 15 நாள், ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த தற்சோதனை வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அது நீங்கள் டெய்லியும் கம்பல்சரி மஸ்ட்டாக வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். அதை வச்சு தான் நீங்கள் எப்படி பயிற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது எல்லாத்தையுமே எங்களால் டிசைட் பண்ண முடியும். அதனால் எனக்கு தெரியாது, இது பண்ண முடியாது அப்படியெல்லாம் நீங்கள் எதையும் திங்க் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜூம்குள்ள வந்து வகுப்பு அட்டன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்கிற வேலையை, சிம்பிளான வேலையை பண்ண முடியும். இது ஒரு நேரடியான வகுப்பாக இருந்தால் உங்ககிட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம். ஆனால் இது நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரொஃபஸர்ஸாக நீங்கள் வரணும். அது ஒன்று தான் எங்களோட கான்செப்ட், சரிதானுங்களா? இப்போ இறை சாதனை மார்க்கத்துலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வர்றாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவங்க நல்லா ஃபிலாசபியில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மெடிடேஷன் நல்லா டீப்பாக பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும், சரிதானா? நல்லா ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணுறவங்க இருப்பாங்க, சரிதானுங்களா? இதெல்லாம் வந்து நம்மளோட பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகேவா? அப்போ அந்த விதத்தில் நீங்கள் அதை சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு விஐபி நம்பர் போடுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிளான் பண்ணிட்டோம். இன்றைக்கி நீங்கள் அனுப்பிச்ச 428 பேர் அனுப்பிச்சிருக்கீங்க மொத்தம். அவங்க அத்தனை பேருடைய டீட்டெயிலையும் எடுத்து இன்றைக்கி விஐபி நம்பர் வந்து போட்டுருவோம். உங்களோட விஐபி நம்பர் வந்து 2000 ஆரம்பிக்கும். அது போட்டதுக்கப்புறம் அந்த இறையாசிரியர் பயிற்சி 2 அந்த குரூப்பில் இந்த டோட்டலாக நேம் லிஸ்ட்டு A to Z, நம்ம எப்படி ஸ்கூல் அட்டண்டன்ஸ் போடுறோமோ A to Z அந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து விஐபி நம்பர் கொடுத்துருவோம். இனிமேல் உங்களோட மெயின் விஐபி நம்பர் இதுதான், சரிங்களா? ஆசிரியர்களுக்கு 2 VIP நம்பர் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர்களுக்கு 2 VIP நம்பர் வரும். ஒன்று, நீங்கள் ஆசிரியர்கள் ஆவதற்கான விஐபி நம்பர். இன்னொன்று, நாம் வந்து நார்மலாக நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற இந்த அனைவருக்கும் விஐபி நம்பர்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்தோம் இல்லையா, அதையும் நீங்கள் எல்லாருமே ஃபில்லப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் கம்பல்சரி ஃபில்லப் பண்ணிடுங்க, சரிதானுங்களா? அது வந்து காமனாக நம்மளோட இறை சாதனை மார்க்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு விஐபி நம்பர் கொடுக்குறோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பக்கம் வருவாங்க. அந்த நம்பர் வந்து தனியாக இருக்கும். அது வந்து அந்த 1 லட்சத்துக்கும் மேலே தான் அந்த நம்பர் இருக்கும். 1,01,000, 1,02,000, 1,03,000 அப்படின்னு, சரியான? ஏன்னா நம்ம வந்து ஒரு 1,00,000 பேர் ஆசிரியர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றோம், சரியானுங்களா? நம்ம இலக்கு ஒரு 1,00,000 ஆசிரியர்களை உருவாக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க.
அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களை வந்து 1000-ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க செகண்ட் பேட்ச் 2000-ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். உங்களோட விஐபி நம்பர் அப்படின்னு சொன்னா நீங்க ஆசிரியர் பயிற்சியில் இருக்கிற விஐபி நம்பர் தான் சொல்லணும், சரிங்களா? நீங்க காமன் மக்களுக்கு வரக்கூடிய விஐபி நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகாது, ஏன்னா நீங்க அடுத்த லெவல் வந்துட்டீங்க, சரிங்களா? அதாவது 1 லட்சத்திற்கு அப்பால் இருக்கிறவங்க, நார்மலா இருக்கிறவங்க, 1 லட்சத்திற்கு உள்ள இருக்கிறவங்க, நீங்க வந்து மெயின் மெம்பர்ஸ்ல இறை சாதனை மார்க்கத்துல வருவீங்க. அதனால அப்படி பிளான் பண்ணிருக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், கிளாரிட்டியா இருங்க. இப்போ உங்களுக்கு விஐபி நம்பர் ஒன்று கொடுத்துருவோம், அதை நீங்க மெயினா வச்சுக்கோங்க. அந்த நார்மல் விஐபி நம்பர் ஒன்று வரும், அதையும் நீங்க வைக்கிறனா வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம், அதை பத்தி யோசிக்க வேணாம். ஆனா ஃபார்ம் தயவு செஞ்சு கம்பல்சரி ஃபில்அப் பண்ணிருங்க, சரிங்களா? அனைவருக்கும் விஐபி நம்பருங்கிற ஃபார்மையும் நீங்க வந்து தயவு செஞ்சு ஃபில்அப் பண்ணிடணும், ஓகேங்களா? ரைட், ரெண்டாச்சா? சரி, மூன்றாவது அந்த தற்சோதனைக்கான ஃபார்மை நான் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க என்ன பண்ணி வச்சுக்கலாம்னா ஸ்டார் மெசேஜ் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன்னா நீங்க செயல்படுத்துறதுல சிரமப்படுவீங்க, அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் செப்பரேட்டா ஒரு நோட் போட்டுக்கோங்க, செப்பரேட்டா ஒரு நோட் போட்டுக்கணும். அந்த நோட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாடலை நீங்களே மனப்பாடமா வாரத்திற்கு ஒரு பாடலை நீங்க வந்து எழுதணும், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. ரொம்ப எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. மற்றவங்க அந்த பாடலை வாரத்திற்கு ஒரு பாடலை நீங்க மனப்பாடம் பண்ணி நீங்களா ஒரு நோட் போட்டு அதில் எழுதணும். எழுதி இப்போ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் காமனாக வச்சிருக்கோம் இல்லையா, இந்த விஐபி நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் 40 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக பிரிச்சுருவோம், சரிங்களா? பேரினுடைய அடிப்படையில் 2001-ல இருந்து 2040 வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப், 2041-ல இருந்து 2080 வரைக்கும் ஒரு வாட்ஸ்அப். இப்படி கிட்டத்தட்ட 10-12 குழுவா நீங்க வந்து செயல்படுவீங்க. உங்களை வழிநடத்துறதுக்கு 10-10 பேர் ஒவ்வொரு டீம்லயும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து கைட் பண்ணிட்டே வருவாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க அனுப்புங்கன்னு. நீங்க எதா இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த 12 குரூப்புக்கு நம்ம வந்து நேம் கொடுத்துருவோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 12 குரூப் இருக்கிறாங்க, திருமூலர், அகஸ்தியர், இப்படி சொல்லிட்டு 12 சித்தர்கள் பேர்ல 12 ஆசிரியர் குரூப் இருக்கு. அந்த ஒவ்வொரு குரூப்லையும் உங்க ஒவ்வொரு 40 பேரையும் இணைச்சிருவோம். அந்த ஒவ்வொரு குரூப்லையும் 10-10 ஆசிரியர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, கைடு பண்ணுவாங்க, சரிதானுங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே விஐபி நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தெளிவா இப்பவே சொல்லிடுறேன். அந்த ஒவ்வொரு குரூப்ல இருக்கிற 40 பேரும் ஒரு டீமா நீங்க வந்து இணைஞ்சு செயல்படுவீங்க. அதுல வந்து வார வாரம் அந்த ஒரு பாடலை எழுதி நீங்க அந்த வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும்னா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாம். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ற மாதிரி வச்சிருந்தோம், அது நிறைய பேருக்கு அதை பண்ண முடியல. அதனால ஈஸியா உங்களுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக எவ்ரி வீக் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அந்த பாடலை எழுதி அனுப்பணுங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். நீங்கள் அப்போ அந்த பாடலை பார்க்காம உங்கள் நோட்டில் எழுதி, சரி, உங்கள் மனசு தான் சாட்சி, இதில் எதுவுமே வந்து செக்கிங் எல்லாம் கிடையாது. இறைவன் எப்போவுமே நம்மளை பார்த்துட்ருக்குறான், சரி, நம்ம மனம் எப்போவுமே நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்குது. உங்களால் என்ன உண்மையாக முடியுமோ அதை எழுதி அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிடணும். அதே மாதிரி அந்த 10 பேஜ் அசைன்மெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், இதெல்லாமே கொஞ்சம் கம்பல்சரி நான் வந்து பண்ணுவோம், சரிதானுங்களா? இதுல கண்டினியூவா பண்ணிட்டே வர்றவங்களை தான் அடுத்தடுத்த லெவல்ல கொண்டு போவோம், சரிங்களா? யார் ஒருவர் பாடல் வாரத்துக்கு ஒரு பாடல் ப்ராப்பரா அனுப்புறாங்களோ, மாதத்துக்கு ஒரு முறை அந்த அசைன்மெண்ட் ஒரு 10 பக்கம், 10 பக்கங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கரெக்டா உட்கார்ந்தா ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துல எழுதிடலாம், சரிங்களா? அந்த புத்தகத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அந்த புத்தகத்துல நீங்க புரிஞ்ச விஷயத்த குறைஞ்ச ஒரு 10 பக்கத்துல நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்களோட ஓன் நடையில, சரிங்களா? மகரிஷி இந்த இடத்துல இது கொடுத்துருந்தாரு, அது எனக்கு பிடிச்சிருந்தது, இது என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுல இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஓனா நீங்க என்ன எழுத தோணுதோ அந்த புக்கை பற்றி, அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி நீங்க எழுதி அனுப்பலாம். 10 பேஜ் குறைஞ்சது, அதையும் மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க அதே வாட்ஸ்அப் குரூப்ல தான் அப்லோட் பண்ணணும். அதுக்குள்ள இருக்கிற ஆசிரியர்கள் அதை எடுத்து பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க, இவங்கவுங்க அனுப்பிச்சிருக்காங்க, இவங்கவுங்க அனுப்பலைங்கிறத அவங்க உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க.
அதனால இது கொஞ்சம் சின்சியரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 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 மாசத்துக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வேலை செய்யற மாதிரி தோணும். செட் ஆயிடுச்சுன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப எக்ஸலண்டா ஃபீல் ஆகும். சரிங்களா? அப்பதான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு சிறப்பா வரும். ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறவங்க ஓல்டு ஆசிரியர்கள் இதுல வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க ஆஸ் இட் இஸ் பழைய குரூப்ல அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது போன பேட்ச் முடிச்சவங்க இதுல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு போனஸா தான் இந்த ஒர்க்கை பண்றோம். நீங்களே பண்ணி பாக்குறேன்னா பாத்துக்கோங்க, பட் நீங்க குரூப்ல ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கட்டாயம் அல்ல. புதுசா இப்ப ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த 450 பேர் 500 பேருக்கு மட்டும்தான் நாம இப்ப வந்து பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். சரி, இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நான் ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் உங்க கூட ஷேர் பண்ணணும். கிட்டத்தட்ட 3-4 நாளா அது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், லேட் ஆயிட்டே இருக்கு. சரி, இந்த தியானத்தை உணர்வு பூர்வமாக செய்வது எப்படி? நல்லா புரிந்து கொள்ளுங்க, தியானத்திற்கு தயாரிப்பு நிலை ரொம்ப 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 முக்கியம். டைம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல ஒரு பர்டிகுலர் திசையில நம்ம ரெகுலரா மெடிடேட் பண்ணி பழகணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நிச்சயமா அது வந்து நீங்க ரெகுலரா அந்த மாதிரி நீங்க பண்ணா என்ன சார் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து ரெகுலரா தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா குறிப்பிட்ட டைம்ல, மகாத்மா காந்தி சொல்லுவாங்க சாயங்காலம் 6 மணி ஆனா ஒரு கூட்டு பிரார்த்தனை, கடவுளே வந்து நின்னாலும் அவர் நிக்க மாட்டார் அடுத்தாலும். ஏன்னா அந்த பிரார்த்தனைக்கு அந்த டைமுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப ரெகுலரா நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், மேல இருந்து அருவி மாதிரி கொட்டுறக்க ஆரம்பிச்சிடும். சரியானுங்களா? அப்ப அந்த ஃப்ளோ நீங்க சில நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அங்க தியானம் பண்ணினாலும் பண்ணலினாலும் அந்த ஃப்ளோ வர்றக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரியாங்களா? ஒரு மாட்டு வண்டி ரெகுலரா ஒரு இடத்துல ஓடி 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 பழகிருச்சு, நீங்க உட்காராமே அந்த மாட்டு வண்டி அனுப்பிச்சிங்கனாலும் ரெகுலரா அந்த இடத்துக்கு போயிடும். அது மாதிரி அந்த பிரபஞ்ச சக்தி அந்த இடத்துல ரெகுலரா அந்த டைம்ல இறங்குறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு தியானம் வராத நாட்கள்ல கூட பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். உங்க வீட்டுல குறிப்பிட்ட இடத்துல பண்ணும்போது அந்த வீடு ஃபுல்லா அந்த வைப்ரேஷன் ஆகும், வீட்டுல இருக்கிற டோட்டல் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வெளியே போறக்கு ஆரம்பிச்சிடும், பாசிட்டிவ் வைப் வரும். சரிங்களா? அதே போல அந்த தியானத்திற்கு உட்காரும் போது அதிகாலையில தியானம் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்னும் எவ்வளவு பேர் 5 மணி தியானத்தை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சரிதானுங்களா? நிச்சயமா நீங்க இறையாசிரியர் ஆகணும்னா அதுல மிக முக்கியமான ஒரு தகுதி அதிகாலை 5 மணிக்கு நீங்க தியானம் ஏற்றணும். 1 மணி நேரம் கம்பல்சரி மஸ்டா வச்சுக்கோங்க, இல்ல 4 மணிக்கு பண்ணீங்கன்னா வெரி வெரி பெஸ்ட், அது உங்களோட சூழலை பொறுத்தது. ஆனா அதிகாலை 6 மணிக்கு முன்பாக நீங்க 1 மணி நேரம் கம்பல்சரி ஆழ்நிலை தியானம் பண்ணியிருக்கணும். சரிதானுங்களா? இது வந்து நீங்களே உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கோங்க. அதுக்காக தான் நம்ம ஆன்லைன்ல ஜூம்லயும் நம்ம பண்றோம். நீங்க வீட்டுக்கு வந்துட்டே அழகா என்ன பண்ணலாம், நான் எதை மிஸ் பண்ணாலும் தியானத்தை மிஸ் பண்றது இல்லை, காலையில எந்திரிச்சு அந்த தியானத்தை முடிச்சிடுறோம். அப்ப அந்த தியானத்திற்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். தியானம் தான் உங்களை வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ண போகுது நம்மளை. அதனால அதிகாலையில 1 ஹவர் தியானம் கம்பல்சரி. சரி, அந்த தியானத்திற்கு உட்கார்றப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குளிச்சுட்டு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை கட்டாயமா எடுத்துக்க வேண்டாம், நான் அது இயற்கை வாழ்வியல் சொல்றப்ப அதை பத்தி பேசுறேன். சரியானா? நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா ஒரு இறை வழிபாட்டுக்கு போறப்பவே நம்ம வந்து நம்மளை புற தூய்மை அகத்தூய்மை எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ள போறோம் இல்லையா? மனசுல நல்லதை நினைச்சுக்கிறோம், உடலை தூய்மை செய்துக்கிறோம், குளிச்சுக்கிறோம், நல்ல உடை உடுத்திக்கிறோம். சரியானுங்களா? அது வந்து புறத்திலே இறைவனை வழிபடுறதுக்கு போறீங்க. தியானம் என்பது அகத்திலே நீங்களாக இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற இறைவனை உணர்வதற்கான ஒரு பிராக்டிஸ், ஒரு வழிபாடு தான். அது அக வழிபாடு, தியானம்ங்கிறது அக வழிபாடு. இப்ப அகத்தில் இருக்கிற இறைவனை சந்திக்கிறதுக்கு போறீங்க. அப்ப நம்ம எவ்வளவு பியூரிட்டியா குவாலிட்டியா இருக்கணுங்கிறத நீங்க எப்பவுமே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதோ தியானம் வந்து எல்லாரும் வந்து ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துட்டு இருக்கிறோம், அது அப்படி அல்ல. நீங்க எந்த அளவுக்கு அதை டெடிக்கேட்டடா பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதுல இருக்கிற விஷயத்த உங்களால உணர முடியும், ஃபீல் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். சரியானுங்களா? அப்ப அந்த மெடிடேஷன் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம புற தூய்மை பண்ணிட்டு
ப்ராப்பராக அந்த இடத்துல உட்கார்ந்து பழகணும். சரி, இதெல்லாம் வந்து புறத்தில் இருக்கிற விஷயங்கள். குறிப்பாக தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிமேல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பழகிக்கோங்க. எப்போவுமே தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது தியானத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். இன்னும் அந்த தண்ணியை என்ன பண்ணி குடிக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய டம்ளர் குடித்தாலும் சின்ன டம்ளர் குடித்தாலும் சரி, கையில் தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பிரபஞ்ச சக்தி இந்த தண்ணியில் பாயறத நினச்சிக்கோங்க. இந்த நீர் தெய்வீக நீர், புனித நீர், இதுக்கு நன்றின்னு சொல்லிக்கோங்க. இந்த புனிதமான நீர் என் உடலுக்குள் சென்று இந்த தியானத்தை மிக அற்புதமாக உணர்வுபூர்வமாக மாற்றி கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு குடிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் சொல்லிக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா என்ன சங்கல்பம் வேணா பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த நீர் வந்து அந்த மெடிடேஷனை உங்களுக்கு வேற லெவல்ல கொண்டு போய் கொடுக்கும். நீருக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு, அதை பற்றி நான் வந்து பின்னாடி உங்களுக்கு பேசுறேன். நான் மார்கழி மாதத்துல பேசியிருந்தேன், இருந்தாலும் உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நான் செப்பரேட்டா சில ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுப்போம், அப்ப அதை பத்தி நான் கொஞ்சம் நிறைய சொல்றேன், ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் மெடிடேஷனுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணுங்கிறத நீங்க ரெகுலர் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு வேணாலும் குடிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுல அந்த சங்கல்பம் இருக்கணும், இந்த தெய்வீக நீர், புனித நீர், சரிதானுங்களா? இது வந்து எனக்குள்ள சென்று அந்த தியானத்துல ஒரு ஆழ்ந்த அப்ப இதை சொல்லி செஞ்சு பாருங்க. இது எக்ஸலண்டான ஒரு எஃபெக்ட் வந்து மெடிடேஷன்ல கொடுக்கும். உங்க மெடிடேஷன் வரக்கூடிய எல்லா டிஸ்டர்ப், தூக்கம் வர்றதா, டயர்ட் ஆகிறதா, அல்லது தாட்ஸ் ஓடுறதா, எல்லாத்தையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இதுக்கு ஒரு பவர் இருக்கு, இந்த வாட்டர் ஹீலிங்க்கு. அதை நீங்க ரெகுலரா பண்ணிருங்க ஒண்ணு. சரி, அப்புறம் தியானத்தை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து ஒரு சடங்கு மாதிரி செய்யறாங்க. வந்து உட்காந்துட்டு இட தூய்மை, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின, ஓகே. ரெண்டாவது அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். இப்படி ஏதோ புத்தகம் வாசிக்கிற மாதிரி இந்த தவத்தை நடத்துறத நான் பார்க்கறேன், சரிதானுங்களா? ஆனா தவம் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு உணர்வு. தவம் என்பது ஒரு உணர்வு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம யாருமே தவம் பண்ணல, உண்மையா சொல்ல போனா யாருமே தவம் பண்ணல, தவத்தை பண்ண முடியாது, நல்லா மனசுல வச்சுக்கோங்க. முதல் வகுப்புலயே நான் சொல்றேன், தவம் யாருமே இப்ப நம்ம பண்ணல, தவத்தை பண்ணவும் முடியாது. தவம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை. உதாரணம், மலையப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மலையப்பாளைய ஊர்ல போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டேட், அது ஒரு பிளேஸ், நீங்க அங்க போய் நிக்கலாம். புரியுது இல்லைங்களா? உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்ப அது ஒரு தவம்ங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு நிலை, மனம் போய் அமைதியா இறைநிலையோட கலந்து நிக்கிற ஸ்டேட்டுக்கு பேரு தவம்னு பேரு, சரிங்களா? அப்போ நாம அந்த ஸ்டேட்டை அடையிறதுக்கு தவம் பண்றதுக்கு பயிற்சி பண்றோம், அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நாம பண்ற எல்லா பயிற்சியும் முயற்சியும் அந்த தவத்தை, அந்த நிலையை உணர்வதற்கான ஒரு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அப்ப அந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு உணர்வு நிலை. நீங்க எப்படி ஒரு ஸ்வீட்டை உணர்றீங்களோ, நான் பேசுறது உணர்றீங்களோ, அப்படி தவம் என்பது ஒரு உணர்வு நிலை, ஒரு உச்சகட்டமான அமைதி ஆனந்த நிலை. அப்ப அந்த நிலைக்குள்ள நீங்க பயணிக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் உணர்வு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். அப்ப நம்மளை உணர்வு நிலைக்கு கொண்டு போறதுக்கு பேரு தான் தவம், சரிங்களா? அப்ப நான் எப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் தவம் எப்ப தொடங்குதுன்னா, தவம் துவங்குகின்றோம் ஆக்கினை அப்படின்னா தான் தவம் தொடங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். தவம் எப்ப தொடங்குது அப்படின்னா, இறை வணக்கம் அப்படின்னு சொன்னாலே தவம் தொடங்கிடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இறை வணக்கம் என்று சொல்லி ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாலே தவம் தொடங்கி விட்டது என்று அர்த்தம். ஏன்னா அந்த தவம் சித்தி ஆகிறதுக்கான முன்னாடி சில ஏற்பாடுகளை நம்ம செய்யறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல அந்த தவத்துல நம்ம ஹையர் லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக
சில முன்னேற்பாடுகளை மகரிஷி செய்ய சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா இறை வணக்கம். இறை வணக்கம் அப்படிங்கறது நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, அந்த எல்லாம் வல்ல இறை ஆற்றலை, அதனுடைய தன்மைகளை, அதனுடைய மேன்மைகளை, மகிமைகளை நாம் அந்த இறை வணக்கத்துல பாடுறோம். உதாரணத்திற்கு, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அப்படின்னா நீங்க எங்க நினைக்கணும்னா, அந்த ஆதியாகிய இறைநிலை, அந்த ஆதியனும் பரம்பொருள், அதை நீங்க நினைக்கணும். அதுதான் மெய் உண்மை பொருள், அது எழுச்சி பெற்று. அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு அத்தனை பிரம்ம ஞான தத்துவம் வந்துடும். அது எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, நீங்க அப்படியே அணுக்களா இருக்கிறத பார்க்கணும். அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி, அப்படியே இந்த பிரபஞ்சம் முழுக்க மூலகங்கள் இருக்கிறத வேதித்த அண்ட கோடிகளாய், அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்களாக, சரியா, வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாக. பிறப்பு இறப்பு இடை உணர்தெல்லாம் ஓரறிவிலிருந்து ஐந்தறிவு உயிரினங்களாக, பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி, அந்த இறைநிலையே, அந்த ஆதியனும் பரம்பொருளே, கடைசியா நீதி நெறி உணர் மாந்தராகி மனிதனாகி நானாகி வாழுகின்ற நிலையை உணர்ந்து, அந்த நிலையை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு அங்க முடிக்கிறாங்க. அப்ப எல்லாம் வல்ல இறைவனுடைய வரலாறை சரித்திரத்தை அந்த பாட்டுல மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க. 8 வரியில இறைவன் முதல் மனிதன் வரை அத்தனை தத்துவம் வந்துருச்சு. இந்த பாட்டுக்கு பொருள் உணர்ந்தாலே நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்ப இந்த இறைவணக்கம்னு தொடங்குறப்பவே நம்ம தவத்துக்குள்ள என்டர் ஆயிடுறோம். அப்ப அந்த இறைவனோட நீங்க கனெக்ட் ஆகுறீங்க, அந்த இறைவனோட இணங்குறீங்க, இறைவனை வணங்குறீங்க, இறைவனோட கரைந்து கலந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் என்னங்க, இறை வணக்கம். சரிதானுங்களா? அடுத்தது குரு வணக்கம். குரு மகான்களை நினைந்து வணங்குகிறோம், சரிதானுங்களா? அதை நீங்க உணர்வு பூர்வமா பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். ஏதோ இறைவனுக்கு குரு வணக்கம் போயிட்டு இருக்கு, சரி நம்ம தவம் தொடங்குறப்ப போய்க்கலாம். இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு மைண்ட்ல வரக்கூடிய ஒரு டியூன் அப், ஒரு தாட்டு, சரிதானுங்களா? அப்ப குரு வணக்கம் அப்படின்னா அதுல மகரிஷி என்ன சொல்றாங்க பாருங்க. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அந்த தாயுமான சுவாமிகள் வந்துருவாங்க. அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவிக்கும் முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்புகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம்னா, அத்தனை ஞானிகளை நீங்க நினைச்சு என்ன பண்றீங்க, வணங்குறீங்க. வணங்குதல் அப்படின்னா அதன்படி நடத்தல் என்று பொருள். வணங்குதல்னா எப்பவுமே கீழே தனை குமிஞ்ச கையை தொட்டு வணங்குறது மட்டும் கிடையாது. அந்த இறை வணக்கம்னா இறைவனுடைய வழியில செல்லுதல், அவன் வழியை கடைபிடித்தல். குருவை வணங்குதல்னா குருவனுடைய வழியை கடைபிடித்தல், குரு சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்தல், செயல்படுதல். சரிதானுங்களா? அப்ப இந்த இறை வணக்கம் குரு வணக்கம் நீங்க சரியா பண்ணாலே நீங்க வேற லெவல்ல வந்து இறை ஆற்றலும் குரு ஆற்றலும் உங்க கூட வந்து இணைஞ்சிக்கும், சரிதானுங்களா? அப்ப அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இறைவணக்கம் குருவணக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அங்கேயே தியானம் தொடங்குச்சுன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா ஒரே செகண்ட்ல கண்ணை மூடி வாழ்க வையகம் சொன்னீங்கன்னா அந்த வையகம் முழுக்க உங்களுடைய ஆற்றல் சென்று இந்த வையகத்தில் உள்ள கோடி பல கோடி அணுக்களிலே மோதி சிதறி பிரதிபலித்து ஊடுருவி அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்ப எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் செஞ்சுட்டு நீங்க தொடங்குறீங்க பாருங்க. தவத்தை வையகத்தை வாழ்த்துறீங்க, உணர்வு பூர்வமா வாழ்த்தணும். அதுதான் இங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது, உணர்வு. தவம் என்பது உணர்வு. நீங்க உணர்வுக்குள்ள கரையணும், அப்பதான் நீங்க இல்லாம கரைந்து போறதுக்கான சூழலை இயற்கை உருவாக்கி கொடுக்கும், சரியா? இறை வணக்கம்னா இறைவனோட கரைஞ்சிடணும், குரு வணக்கம்னா குருவோட கரைஞ்சிடணும், சரிதானுங்களா? அதே போல நம்மளோட பயிற்சியில இந்த நாடி சுத்தி தண்டபடி சுத்தி இல்லை. ஏன்னா அது தேவையில்லைங்கிறது என்னோட கான்செப்ட்ல இப்போ வந்துருச்சு. நாடி சுத்தி தண்டபடி சுத்தி ஒரு அம்மா கூட கேட்டாங்க, அது பண்ணாம பண்ணா தப்பு இல்லையா? ஆக்சுவலா மகரிஷி இருக்கிறப்ப நாடி சுத்தி தண்டபடி சுத்தின்னு ஒரு பயிற்சி பண்ணிட்டு நம்ம தவம் பண்ண பழக்கமே கிடையாது. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுத்தப்போ
வருவாங்க. இறைவனுக்கும் குருவனுக்கும் இரண்டத்தையுமே அருளாற்றல் பாய்ச்சுதல், அருள் காப்பு, தவம் போயிடுவாங்க. சரிங்களா? தண்டுவட சுத்தின்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, இந்த தண்டுவடத்தில் ஏதாவது நம்ம தியானம் பண்றப்ப லாக் ஆயிருச்சுன்னா, எனர்ஜி எங்காவது எச்சு கம்மி ஆயிருச்சுன்னா, அதை கிளியர் பண்றதுக்கு கிளியரன்ஸ்ன்னு சொல்லிட்டு தண்டுவட சுத்தின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ஏதாவது உடம்புல தொந்தரவு வந்தா நம்ம பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ். சரி, அது நல்ல பிராக்டிஸ் தான், இல்லைன்னு சொல்லல. உடம்புல இருக்கிற அந்த சக்ராஸ்ல இருக்கிற எனர்ஜி வந்து டியூன் பண்ணி கொடுத்துரும், உடம்புக்கு ஒரு அமைதி தன்மை கொடுக்கும். பட் அது தேவைன்னா தான் பண்ணணும், பண்ணினா தவறுன்னு சொல்லல. சரியாங்களா? இப்ப நம்ம கட்டாயம் பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அது தேவையில்லை. இது ஆரம்ப கால சாதகர்களுக்கு வேணா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நீங்க புதுசா நான் ஒருத்தருக்கு பயிற்சிக்கு வர்றோம், அவருக்கு நாடி சுத்தி தண்டோடு சுத்தி கொடுக்கலாமா? நிச்சயமா கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு தியானமே பண்ணி பழக்கம் இல்லை. அப்ப மூச்சு மேல மனம் செலுத்தும் போது அவருடைய மனம் ஒருநிலைப்படும். இப்ப நீங்க வந்து ஆசிரியருக்கு வந்துட்டீங்க, நீங்க அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, தியானத்திற்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடி சுத்தி ரொம்ப அற்புதமான பிராக்டிஸ், தன்னோடு சுத்தி மிக அற்புதமான பிராக்டிஸ். ஆனா இதை பண்ணிட்டு தான் தியானம் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. சரிங்களா? ஆரம்ப காலத்துல தேவைன்னா அதை பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஹையர் லெவல் வந்துட்டீங்க, இப்ப நீங்க உட்கார்ந்து நினைச்சாலே இம்மிடியட்டா உங்க மைண்ட் வந்து அமைதியாகி வந்துடும். சரி, இப்போ இட தூய்மைன்னு ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்துறோம். இட தூய்மை நான் சொல்றது என்னன்னா, உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானிகள் போல, ஞான மார்க்கம் போல நீங்க வந்து பார்க்கணும். அது என்ன சார், ஞானிகள் போல ஞான மார்க்கம் போலன்னா என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு இல்லை, ஒரு விஷயத்த நான் சொல்றேனே நீங்க செய்யக்கூடாது. இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணும், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தவத்துல கடைசியில கையை தேய்ச்சி கண்களை ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை மேலே நல்லா தூக்கி கைகளை சேர்த்து ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு கைகளை கீழே இறக்கி கொள்ளவும் சொல்றோம். இது எத்தனை பேர், நான் இப்போ உங்க 400 பேர் உள்ள இருக்கீங்க இல்லையா, உங்க 400 பேருக்கு நான் வீடியோ போட்டு பார்த்துன்னு வச்சுக்கங்க, 400 பேர் 400 விதமா பண்ணுவோம். இந்த விஷயத்த, எந்த விஷயத்த, கையை தேய்ச்சி கண்ணில் ஒற்றி முகம் முழுக்க வருடி, சரிங்களா, கையை நல்லா மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுங்க அப்படின்னு நான் சொல்ற ஒரு விஷயத்த நாம் எத்தனை பேர், 450 பேர் உள்ள இருக்கீங்க, 450 பேர், 450 பேர் வீடியோ எடுத்தா 450 விதமா இருக்கும். ஒருத்தர் பரபரப்புறன்னு தேய்ச்சிட்டு இருப்பாரு, கையில சூடு வரும், அனல் தெறிக்கும். சரிதானா? ஒருத்தர் இந்த ஒரு படத்துல வடிவேலு சூர்யா சொல்லுவார்ல, பார்த்து செவத்துக்கு வலிக்கு போகுது, அந்த மாதிரி ஒருத்தர் தேய்ச்சிட்டு இருப்பாரு. புரியுதா இல்லைங்களா? கண்ணில் வைக்க சொன்னா ஒருத்தர் விரலை வைப்பாரு, ஒருத்தர் நடுக்கையை வைப்பாரு, ஒருத்தர் அடிக்கையை வைப்பாரு, ஒருத்தர் கிராஸா வைப்பாரு, ஒருத்தர் கையை ஸ்ட்ரைட்டா வைப்பாரு, ஒருத்தர் குறுக்கால வச்சிருப்பாரு. முகத்தை வருடுங்கன்னா ஒருத்தர் கிளாக் வைஸ்ல வருடுவாரு, ஒருத்தர் ஆன்டி கிளாக் வைஸ்ல வருடுவாரு. சரி, ஒருத்தர் தொட்டு தொட்டு கொடுத்துட்டு இருப்பாரு, கையை மேலே தூக்கினா ஒருத்தர் பாதி தூக்கியிருப்பாரு, ஒருத்தர் முழுசா தூக்கியிருப்பாரு. சரியாங்களா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாரு. இப்ப எதுக்காக கையை தேய்க்கணும் உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும், நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க எதுக்காக கையை தேய்க்கணும், எதுக்காக கையை கண்ணுல வைக்கணும், எதுக்காக முகம் முழுக்க வருடி கொடுக்கணும், எதுக்காக கையை மேல தூக்கணும், எதுக்காக ஒரு ஆழ்ந்த சுவாசம் விடணும், உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். கிளியரா தெரியணும். நான் இப்ப கேட்பேன் உங்ககிட்ட, நீங்க சொல்லணும். இப்ப பழைய அன்பர்கள் வேண்டாம், சரியானுங்களா? நான் வந்து தவறுன்னு சொல்லல, உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும்னு கரெக்டா சொல்லுங்க. இப்ப நான் உங்களை இப்ப கேட்பேன், யூடியூப்ல தெரிஞ்சவங்க என்ன பண்ணுங்க, நீங்க எஸ் எனக்கு தெரியும் எஸ்ன்னு போட்டு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் பாக்குறேன் எவ்வளவு பேருக்கு தெரியும்னு பாக்குறேன். மறுபடியும் சொல்றேன், இது தவறோ குறையோ அல்ல, உங்களுக்கு யார் இது வரைக்கும் சொல்லி கொடுக்கல, அதனால அது தெரியல, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஓகே பாருங்க, யூடியூப்ல ஜூம்ல 316 பேர் இருக்கிறோம், அதுல 16 பேர் தான் இப்ப ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கிறோம். தவறு கிடையாது, சரியாங்களா? தவறு கிடையாது. இப்போ புதிய ஆனந்த யோக பயிற்சியில புதிய ஆசிரியர்ல இணைஞ்சவங்க தான் நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஜெயப்பிரியா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கம்மா, ஜெயப்பிரியா அம்மாவுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குறேன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா. அம்மா சொல்லுங்கம்மா, நம்ம எதுக்காக இதை பண்ணணும், ஏன் பண்ணணும்? கைகளில் நம்ம கைகள் மூடி வச்சிருப்போம் இல்லைங்க, அதோடைய நம்மளுடைய ஆற்றல் வந்து கைகள்ல இருக்குங்கயா, ஓகே. அதோடைய ஆற்றல் வந்து லைட்டா நம்ம கைகளை உரசி அதை கண்கள் மேல வைக்கிறதுனால கண்களுக்கு வந்து அதோடைய ஆற்றல் வந்து கண்கள் மூலியமாக நரம்பு வழியாக நம்மளுக்கு உடல்ல பாயுதுங்கயா. அது ஓகேம்மா. அதுதான் அது ஏன் வந்து மெதுவாக தான் தேய்க்கணுமா, என்னங்கய்யா, சத்த வரமா தேய்க்கணுமா, சத்த வராமல் இல்ல தேய்க்கணுமா? இல்லைங்க, லேசாக லேசாக தான் ஐயா, ஒரு ஒரு சொல் சத்தம் வரக்கூடாதுங்கய்யா. ஓகே ஓகே. ஏன் விஷயம் தேய்ச்சா என்ன? அது ரொம்ப அதோடைய அது ஹீட் அதிகமா இருங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கய்யா. ஹீட் அதிகமானா என்ன நடக்குது? அதோடைய அந்த ஆற்றல் வந்து வெப்பம் அதிகமாகும், அது வந்து தேவையில்லாதுங்கய்யா. நம்ம உடம்புடைய ஆற்றல் கையில இருக்க ஆற்றல் மட்டும்தாங்கய்யா பாய்ச்சணும், உரசி சரி, அதோடைய ஓகே வெப்பம் ஓகே நம்மளுக்கு சரி, ஓகே ஓகே, தேவையில்லைங்கய்யா. கிளியர் கிளியர் கிளியர். நான் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் ஓகேங்கய்யா, சொல்றேன். ஓகே, அடுத்தது கண்களை ஏன் வைக்கணும்? அதாங்க கண்கள் மூலியமா அந்த கண்களின் நரம்பு வழியாக நம்ம உடலுக்கு பாய்ச்சிரோங்கய்யா அந்த ஆற்றலை. ஏன் கண்களின் நரம்பு வழியா, வேற ஏதாவது உறுப்பு நரம்பு வழியா பாய்ச்சி கூடாதா? வேற நம்ம அது கண்கள்ல தானுங்கய்யா, நம்ம கண்கள் மூடி இருக்கிறதுனால ஆ அது கரெக்டா எனக்கு தெரியலங்கய்யா. பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் இதை உங்களை தவறா இது பண்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. உங்க மூலமா இல்ல இல்ல எல்லாரும் அப்படி இல்லை. தெரியணுங்கிறதா நான் சொல்றேன். ஆனா நீங்க இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது சந்தோஷம். சரி, ஓகே, கண்ணில் வச்சுட்டீங்க. எதுக்கு முகம் முழுக்க வருடி கொடுக்கணும்? முகம் மூலியம் அதான் கண்கள் மூலியம் முகத்துக்கும் அதோடைய ஆற்றல பரவ விடுறோம் இல்லையா. ஓ சரி, ஓகே ஓகே. அப்புறம் அப்புறம் அதாவது நம்ம ரொம்ப நேரம் அமைதியா உட்காந்து மூச்சு அதை மூச்சு அதை கவனிச்சு தியானம் பண்ணிருக்கோம் இல்லைங்கயா, அது வந்து லங்ஸ் வந்து அமைதியில் இருக்கும். இப்ப வந்து ஆழ்ந்து ஒரு மூச்சு இருக்கும்போது மூச்சு வந்து நார்மல் நிலைக்கு வர்றதுக்காக தவம் பண்ணும்போது ஓகே மூச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதாவது நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஓகே. ஆழ்ந்து ஒரு மூச்சு விடும்போது மூச்சு நார்மல் நிலைக்கு வர்றதுக்காக ஆழ்ந்து ஒரு மூச்சு விடுறோங்கய்யா. நன்றிமா நன்றிமா. கரெக்டுங்களாயா, கரெக்டுங்களாயா, இந்த அளவுக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா இதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜெய் நன்றிங்க, பிரேமா. நன்றிங்க, வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, அம்மா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நான் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வகுப்புல நான் கண்டினியூ பண்றேன். அதாவது கைகளை கோர்த்து ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப் உங்க கை வழியா ஓடிட்டே இருக்கும். அது நீங்க கையை கோர்த்து வச்சிருக்கிற அந்த உள்ளங்கையில் இருக்கிற அந்த வெண் மென் தசைகள்ல அந்த எனர்ஜி வந்து நிறைய ஸ்டோர் ஆகும். சரிதானுங்களா? இப்ப அந்த கையில அவ்வளவு தூரம் நீங்க 1 மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்துருக்கிறப்ப அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகி அந்த இடத்துல கையில வந்து ஒரு ஹெவி எனர்ஜி இருக்கும். இப்ப அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து அந்த கைகளை மெதுவா மென்மையா சத்தம் வராம தேய்க்கணும். 3 முறை அல்லது 5 முறை மெதுவா தேய்ச்சிட்டு அப்படியே அந்த உள்ளங்கையை கொண்டாந்து கண்கள்ல வைக்கணும். ஏன் வேகமா தேய்க்க கூடாதுன்னா, வேகமா தேய்ச்சிங்கன்னா சூடு வந்துடும், அனல் பறக்கும். அப்ப சூடு வந்துருச்சுன்னா நம்ம அந்த கையில குவிந்திருக்கிற ஆற்றல் காந்த ஆற்றல் அது லைட்டா மெல்ட் பண்ணீங்கன்னா லைட்டா உருகி அப்படியே வெளியே வரும். ரொம்ப தேய்ச்சிங்கன்னா அந்த ஆற்றல் அப்படியே எவாபரேட் ஆகி வெளியே போயிடும். நீரை ஃபுல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஆவியாகி போயிடுற மாதிரி நிறைய பேர் கையை பரபர பரபரன்னு தேய்ச்சி சத்த வர்ற மாதிரி சூடு வர மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி கையில வழியா வெளியில போயிடும். வேஸ்ட். அப்ப மென்மையா தேய்க்கணும். ஏன் கண்ணுல வைக்கணும்? நான் அடிக்கடி விளையாட்டு கேட்பேன், வாய்க்குல போட்டா அப்படியே உள்ள போயிரும்ல. நம்ம உடம்புல மிக மெல்லிய நரம்புகள் இருக்கிறது கண்ணுல தான். சரி, டென்ஷன் ஆகி பாருங்க, கண்ணு சிவந்துருது. அப்ப அந்த மெல்லிய நரம்புகள் தான் என்ன பண்ணுது, அந்த எனர்ஜியை உள்ள இழுக்குது. ஓகேங்களா? அப்ப அந்த நரம்புகள் வழியாக எனர்ஜி உள்ள வர்றப்ப உங்க கண்கள் என்ன பண்ணிக்கும், அந்த கையில் இருக்கிற எனர்ஜி அப்படியே கப்புன்னு உள்ள இழுத்துக்கும். அப்ப கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி. சரியானுங்களா? அந்த கண் பார்வைக்கு ஒரு தேஜஸ் வரும், உடலுக்குள்ள அந்த ஆற்றல் டிராவல் பண்ணும். அதே போல தவம் நல்லா கூர்ந்து பண்றவங்க ஒரு சிலருக்கு முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரி, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு.
அப்ப அந்த முகம் முழுக்க நீங்க அந்த எனர்ஜி கொடுக்குறப்ப முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும், முகம் ரிலாக்ஸ் ஆகும், சரிங்களா? கையை நல்லா மேலே தூக்கி, அம்மா அவங்க சொன்னது போல, சரிங்களா, கையை நல்லா மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த சுவாசம் விட்டோம் அப்படின்னா, நீங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்க ப்ரீத் வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு சிலருக்கு ப்ரீத்தே இருக்காது, ப்ரீத்தே இருக்காது, ஏன்னா உங்களுக்கு ப்ரீத் தேவையே இருக்காது, நீங்க அந்த லெவல்ல ஹையர் ஸ்டேட்ல இருக்கீங்க. அப்ப திடீர்னு எந்திரிச்சு அப்படியே வெளியே போனீங்கன்னா உடம்பு ஃபங்க்ஷன் நார்மல் ஆகாது, இயங்க முடியாது. அப்ப கையை நல்லா மேலே தூக்கி ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் லங்ஸ் அகெய்ன் காற்றை நிரப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அது ரன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இந்த விளக்கம் தெரியாம நீங்க இந்த பயிற்சி பண்ணா 100 பேர் 100 விதமா பண்ணுவாங்க. இதான் ஞான மார்க்கத்துக்கு பக்தி மார்க்கத்துக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா, இதுக்கு ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு தெளிவா தெரிஞ்சு பண்ணிட்டா, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன்ல இந்த விளக்கத்தை, இனி நீங்க வாழ்நாள் முழுக்க இதுல தப்பே பண்ண மாட்டீங்க. கையை யாரு தேய்க்கிறப்ப சத்தம் வராது, கண்ணுல கரெக்டா உள்ளங்கையை வைப்பீங்க, சரிதானுங்களா? அதே போல முகத்துல அழகா வருடி கொடுப்பீங்க, கையை நல்லா மேல தூக்கி நல்லா சேர்த்து லங்ஸ் நல்லா விரிஞ்சு வந்துடும். கையை மேல தூக்குனீங்கன்னா என்ன ஆகும், ரெண்டு ஷோல்டர் அப்படியே மேல வரும், லங்ஸ் அப்படியே பக்கவாட்டிலேயே மேலே நல்லா விரிஞ்சு வந்துடும். அப்ப நல்ல ஒரு ஃபுல் ப்ரீத் எடுத்தீங்கன்னா நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் கையை ரிலாக்ஸா இறக்கிக்கணும். இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கையை கொண்டாந்து வச்சு கண்ணை பார்ப்பாங்க. இந்த பழக்கம் இப்ப நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க கண்ணில் இருக்கிற எனர்ஜியை கண்ணுக்கு கொடுத்துட்டீங்க கையில் இருக்கிறத. இதுல ஒரு சிலர் அது தெரியாம மறுபடியும் என்ன பண்றாங்க, கையை கீழே இறக்கிட்டு மறுபடியும் கையை முன்னாடி வச்சு ரெண்டு உள்ளங்கையை கண்கள்ல பாருங்க, அது தேவையில்லை, அதை முன்னாடியே ஆற்றல் வாங்கிட்டீங்கல்ல. அப்ப இது ஏன் எதுக்குன்னு தெரியலைன்னா, தப்பு தப்பா நாம பண்ணுவோம், நாம தப்பா சொல்லி கொடுப்போம், சரியாங்களா? இப்படி அந்த தவத்திற்கு உள்ள இன்னும் நிறைய நுட்பம் இருக்கு. இட தூய்மையில என்ன நுட்பம் இருக்கு, அருளாற்றல் பாய்ச்சதுல என்ன நுட்பம் இருக்கு, அருள் காப்போறதுல என்ன நுட்பம் இருக்கு, அன்னை தந்தை ஆசான் வணக்கத்தை எப்படி நீங்க முறையா பெறும்போது ஆற்றலை பெற முடியும், அது கூடயே நம்ம முன்னோர்கள் எப்பவுமே வந்து முன்னோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு நம்ம வாழ்க்கையில, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்னை தந்தை வணக்கம் கொடுக்குறப்பவே முன்னோர்களை வணங்க முடியும். இது ரெகுலரா நம்ம ஆசிரியர் மெடிடேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை நான் சொன்னேன்னா அது அது எப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், வித்தின் செகண்ட்ல உங்க குலதெய்வ முன்னோர்கள் எல்லாத்தையும் அந்த வித்தின் செகண்ட்லயே நீங்க வணங்கிக்கலாம். வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு, சரிதானுங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வகுப்புல உங்களுக்கு கிளியர் கட்டா நம்ம இதை பத்தி சொல்ல போறோம். ஒவ்வொன்றையும் தெளிவா நீங்க வந்து தெரிஞ்சு வரும்போது நீங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரா வர முடியும், அவ்வளவுதான், சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தற்சோதனை லிங்க் இன்னைக்கு ஈவினிங் எல்லா குரூப்லையும் போடுவாங்க. மேக்சிமம் இன்னைக்கே இந்த விஐபி நம்பரும் மேக்சிமம் இன்னைக்கு போட்டுருவாங்க. விஐபி நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க குரூப்பை பாருங்க, உங்க நம்பர் என்ன இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நம்பர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அந்த குரூப்லேயே ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பராக இன்னைக்கு நாளைக்குள்ள உங்களுக்கு விஐபி நம்பர் கொடுத்து டீம் பிரித்து இந்த வாரத்துக்குள்ளே உங்களை ஒரு டியூன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம படப்படப்பட நம்ம அடுத்தடுத்த வேலைகள் ப்ராக்டிஸில் உங்களை வந்து இறக்கிடுவோம், சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். அனைவரும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவுலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், ஒரே நிமிடம். அதாவது ஆமா, இது இதுல ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கலாமா?